ஆட்டத்தை ஆரம்பித்த வேலுமணி. கோவையில் பலே திட்டம். எப்போதாவது புகைப்பிடித்திருக்கிறீர்களா? இப்போதே ஸ்கேன் செய்திருங்கள். இன்றே நுரையீரல் பரிசோதனை செய்திடுவீர். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல். உட்கட்சி பூசலில் தவித்து வரும் அதிமுக எதிர்கட்சி என்ற வகையில் அவ்வப்போது ஜனநாயக கடமையும் ஆற்றி வருகிறது. இந்நிலையில் கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் திமுக அரசை கண்டித்து கோவையில் நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டம் குறித்து ஆலோசித்தனர். போராட்டத்தின் போது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதிகளில் உள்ள சாலைகளை சீரமைக்க தவறியது, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, கழிவுநீர் இணைப்பு கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்க திட்டமிடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பி வேலுமணி, கோவை மாவட்ட அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து வரும் 2ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது. இதை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க உள்ளார். கோவையில் உள்ள அனைத்து சாலைகளும் பழுதடைந்துள்ளன. மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். 1.5 ஆண்டுகளில் கோவைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை கோரிக்கை வைத்த திட்டங்களை எல்லாம் கொடுத்தார். ஆனால் அந்த திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தவில்லை. 10 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை தந்துள்ளோம். அதிமுக ஆட்சியில் கோவையில் உள்ள முக்கிய சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டன. பல மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. கோவைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினோம். 1.5 ஆண்டுகளில் திமுக அரசு ஏதாவது செய்துள்ளார்களா என்று கேள்வி எழுப்பினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து பேசும்போது எப்போது கேட்டாலும் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார். ஆனால் சாலைகளில் அவராலேயே பயணிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. இனியாவது செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பேசுகையில், கோவை மாவட்ட மக்களை புறக்கணிக்காதீர்கள். கொசு மருந்து அடிக்கவில்லை. அரசு மருத்துவமனைகளில் மருந்து இல்லை. வரி உயர்வால் மக்கள் அவதிப்படுகிறார்கள் என வரிசையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு குறித்து பேசுகையில், மக்களுக்காகத்தான் இந்த சந்திப்பு நடந்தது. இதில் அரசியல் கிடையாது. ஆளுநர் எந்த கட்சியையும் சாராதவர். எனவே அரசியல் செய்வதை விட்டுவிட்டு முதல்வர் அவர்கள் மக்கள் பிரச்சினையில் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அது மட்டுமின்றி, உளவுத்துறை சரியாக செயல்படவில்லை, காவல்துறை செயலிழந்து விட்டது என்று எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். கொங்கு மண்டலத்தில் ஆள் பிடிக்கும் வேலையில் ஓபிஎஸ் தரப்பு ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இந்த சூழ்நிலையில் தனது செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமியும் காய்களை நகர்த்தி வருகிறார். அதன் வரிசையில் கோவையில் நடக்கவுள்ள போராட்டம் மிகுந்த கவனம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.